வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஃபெர்ராண்டி எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபெர்ராண்டி எஃபெக்ட் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபெர்ராண்டி எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெர்ராண்டி எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம ப்ரைமரி சைடில், அதாவது நம்ம ப்ரைமரி சென்டிங் எண்டில் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் செகண்டரி சைடில் ப்ரைமரி சைடை விட அதிகமாக நமக்கு ரிசீவ் ஆச்சுது அப்படின்னா அதைத்தான் நாம் ஃபெர்ராண்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம டெஃபினிஷனாக சொல்கிறதா இருந்தால், த ஃபெர்ராண்டி எஃபெக்ட் இஸ் அ ஃபெனோமனான் தட் டெஸ்கிரைப்ஸ் தி இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ் தட் அக்கர்ஸ் அட் தி ரிசீவிங் எண்ட் ஆஃப் தி லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் ரிலேட்டிவ் டு தி வோல்டேஜ் அட் தி சென்டிங் எண்ட். அதாவது சென்டிங் எண்டில் காட்டிலும் ரிசீவிங் எண்டில் நமக்கு வோல்டேஜ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆச்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபெர்ராண்டி எஃபெக்ட். இந்த ஃபெர்ராண்டி எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரிசீவிங் சைடில் நாம் குறைஞ்ச லோடு கொடுத்தாலும், அதாவது லோடு இஸ் வெரி ஸ்மால், அப்படி இல்லைன்னா நோ லோடு கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இது ப்ரெசென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இடையில உள்ள லைன் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டாலும் இந்த ஃபெர்ராண்டி எஃபெக்ட் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறதாக இருந்தால், விஆர் இஸ் கிரேட்டர் தென் விஎஸ், அதாவது விஎஸ் அப்படின்றது சென்டிங் எண்ட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், விஆர் அப்படின்றது ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெர்ராண்டி எஃபெக்டை நாம ஒரு டயக்ராமேட்டிக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருந்தால், இந்த டயக்ராமில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், இன்னொரு எண்டு பார்த்தோம்னா ரிசீவிங் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம இதில் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா சென்டிங் எண்ட் சைடில் 32 கேவி வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா ரிசீவிங் எண்ட் சைடில் 32.25 கேவி தான் நமக்கு வந்து வோல்டேஜ் ரிசீவ் ஆகுது. அதாவது 32 கொடுத்து 32.25 கேவியாக நமக்கு அவுட்புட் வெளியே கிடைக்கும். அப்போ ப்ரைமரி சைடில் நம்ம கொடுத்த வோல்டேஜை விட செகண்டரி சைடில் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா அவுட்புட் வந்து கூட கிடச்சிருக்கு. ஸோ இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபெர்ராண்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.